ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரைண்டர் மோட்டருக்கு எப்படி நம்ம காயில் கட்டுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்போ போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான வரும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம மோட்டரில் உள்ள ஸ்பேர் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ மோட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 போல்ட் நட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த போல்ட் நட்டுலாம் ரிமூவ் பண்ணிட்டு அடுத்து சாஃப்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன புள்ளி இருக்கும், அதில் ஒரு பெரிய போல்ட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த போல்ட்டை கட்டினதுக்கப்புறம் கட்டிடலாம். ஸோ கட்டும் போது ஹேமரை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து புள்ளி உடஞ்சி போடும். ஸோ அடுத்து புள்ளியை கட்டினதுக்கப்புறம் கீழே மோட்டரை ரெண்டு தட்டை தட்டினிங்கன்னா ரோட்டர் வந்து ரிமூவ் ஆகிடும். அடுத்து இன்னொரு சைட்டில் உள்ள கவர் வந்து சுற்றியில் வச்சு லைட்டாக தட்டினீங்கனாலே ரிமூவ் ஆகிடும். ஸோ எல்லாமே வந்துட்டு லைட்டாக தான் நீங்கள் வந்து ஹேமரை யூஸ் பண்ணணும். ஹெவியாக யூஸ் பண்ணிங்கன்னா உடஞ்சி போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மோட்டரில் வந்து காயில் ஃபால்ட்டு, காயில் வந்து எரிஞ்சு போயிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து இப்போ நம்ம காயில் கட்ட போகிறோம். ஸோ எப்படி கட்டுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பொதுவாக ஒரு மோட்டரை ரீவைண்டிங் பண்ணுறீங்கன்னா அந்த மோட்டரில் வந்து என்ன காப்பர் ஒயர் சைஸ் வந்து போட்டிருந்தாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணோம். ஏன்னா ஸ்டார்டிங் காயில், ரன்னிங் காயில் ரெண்டுத்துக்கும் வந்து தனித்தனி கேஜி ஒயர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து அதில் எத்தனை டேன்ஸ் வந்து சுற்றி இருந்ததுன்னு பார்க்கணும். அடுத்து அந்த மோட்டரில் உள்ள ஸ்லாட்டோட லென்த்து நம்ம வந்து மெஷர் பண்ணோம். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த மோட்டரோட கம்பெனி என்னன்னு நம்ம வந்து பார்க்கணும். எத்தனை ஹெச்பி மோட்டார் அப்படிங்கிறது நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டு வைண்டிங் பண்ணோம். ஸோ இந்த டீட்டெயில் எல்லாத்தையும் கலெக்ஷன் பண்ண ஒரு சார்ட் வந்து போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா திரும்ப இந்த மோட்டர் வரும்போது நீங்கள் காயில் கட்டுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க வந்து ஈஸியாக காயில் வந்து கட்டிடுவாங்க. புதுசாக காயில் கட்டுறவங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம காயில் கட்ட போகிறது பார்த்திங்கன்னா லக்ஷ்மி கிரைண்டர் மோட்டாருக்கு தான் வந்து காயில் கட்ட போகிறோம். இதோட ஹெச்பி பார்த்திங்கன்னா 1 bar 4 HP. ஸோ 2.5 ஆம்பியர் வந்து கரண்ட் வந்து லோடு எடுக்கும் இந்த மோட்டார். ஸோ இந்த மோட்டருக்கு இப்போ வந்து நம்ம காயில் கட்ட போகிறோம். ஸோ காப்பர் ஒயர் எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். எத்தனை ஸ்லாட் இருக்குது அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம வந்து கவுண்டிங் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா மொத்தமாக 24 ஸ்லாட் இருக்குது. ஸோ ஸ்லாட்டு வந்துட்டு கன்ஃபார்மாக நீங்கள் வந்து கவுண்டிங் பண்ணோம். அடுத்தது ஸ்லாட்டோட லென்த்து வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ காயில் கட்டுறதுக்கும் சரி, பேப்பர் வைக்கிறதுக்கும் சரி, ரெண்டுத்துக்குமே நம்மளுக்கு வந்து ஸ்லாட்டோட லென்த்து வந்து வேணும். ஸோ பேப்பர் வைக்கிறது பார்த்திங்கன்னா 7mm சீட்டு தான் நம்ம வந்து வைக்கணும் இந்த மோட்டருக்கு. ஸ்லாட்டோட லென்த்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்லாட்டோட லென்த்து பார்த்திங்கன்னா 47mm இருக்குது. ஸோ 47mm நம்ம வந்து பேப்பர் கட் பண்ணி வைக்கக்கூடாது. ஸோ கூட ஒரு ரெண்டு சைடும் 5-5mm வந்து எக்ஸ்ட்ரா பேப்பர் வந்து நம்ம வைக்கணும். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு 60mm வந்து பேப்பர் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சின்ன சின்ன பீஸாக வந்து பேப்பர் வந்து மெஷர் பண்ணிட்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா 7mm சீட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம். இப்போ இதோட லென்த்து எவ்வளோ நம்ம வச்சு கட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அகலம் பார்த்திங்கன்னா 26mm வச்சு நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம். லென்த்து பார்த்திங்கன்னா 60mm வச்சு நம்ம பேப்பர் கட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேப்பர் அப்படியே நம்ம வந்து ஸ்லாட்டில் வச்சிடலாம். இந்த பேப்பரை ஸ்லாட்டில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு எண்டையும் நம்ம வந்து லைட்டாக மடக்கிக்கணும். ஸோ அப்போ தான் காயில் வந்துட்டு டேமேஜ் ஆகாமல் இருக்கும். நீங்கள் மடக்காமல் வச்சுட்டிங்கன்னா அந்த காயில் கட்டி நம்ம புஷ் பண்ணும்போது அந்த பேப்பர் வந்து கட் ஆகி கோரில் போய்ட்டு அந்த காப்பர் ஒயர் வந்து பட ஆரம்பிச்சிடும். அப்போ காப்பர் ஒயரில் உள்ள எனாமெல்லாம் வந்து போயிடும். ஸோ காயில் வந்து ஸ்டார்ட் ஆகி சீக்கிரமாக காயில் வந்து எரிஞ்சுப்படும். ஸோ அதனால் இந்தமாரி பேப்பரை வந்து நம்ம மடக்கிட்டு உள்ளே புஷ் பண்ணி தரலாம். ஸோ மடக்குனிங்கன்னா பேப்பர் தள்ளுறதுக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 24 ஸ்லாட்டுக்கும் பேப்பர் வச்சு முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம காயில் கட்ட ஆரம்பிச்சிடலாம். காயில் கட்டுறதுக்கு முன்னாடி ஸ்லாட்டில் வந்து நம்ம இது போல் ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கணும். சின்னதாக கம்பியை கட் பண்ணிக்கிட்டு இது போல் எவ்வளோ சைஸில் வந்து கம்பி கட்டினா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும். இப்போ நம்ம காயில் கட்டி இறக்கப்போது பார்த்திங்கன்னா ரன்னிங் காயில் வந்து ஃபஸ்ட்டு தான் காயில் கட்டி இறக்கணும். ரன்னிங் காயிலே பார்த்திங்கன்னா மொத்தம் 4 செட்டு காயில் வரும். ஒரு செட்டுக்கு பார்த்திங்கன்னா ஹாஃப் காயில் ஃபுல் காயில்னு வரும். ஸோ அதை வந்துட்டு சின்ன காயில் அல்லது பெரிய காயில்னு கூட சொல்லுவாங்க. அந்த ஒரு செட்டு காயிலில் பார்த்திங்கன்னா ஹாஃப் காயில் வரும்ல. ஸோ அந்த ஹாஃப் காயில் பார்த்திங்கன்னா 1-4 ஸ்லாட்டில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணோம். ஃபுல் காயில் பார்த்திங்கன்னா 1-6 ஸ்லாட்டில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணோம். இந்த ஸ்லாட்டில் வந்து காயில் கட்டுறதுக்கு அளவெடுக்க தெரியலன்னா பழைய காயில் கம்பியை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கும்போதே அது எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் வந்து காயில் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஈஸியாகவே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அளவெடுக்க தெரியும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்துட்டு ஸ்லாட்டில் வச்சு நம்ம வந்து அளவெடுத்து சுத்த போகிறோம். ஸோ ஒரு ஸ்டார்டிங் காயில் பார்த்திங்கன்னா இத்தனை கிராம் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. அடுத்து ரன்னிங் காயிலும் வந்து ஒரு செட்டு வந்து இத்தனை கிராம் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. ஸோ அப்போ தான் நம்ம வந்து வாங்கிட்டு வர கம்பியில் வந்து கரெக்டாக காயில் கட்டி முடிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்துட்டு அதிக கேஜில் காயில் கட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயர் பத்தாமல் போயிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து அளவு எடுத்துக்கிட்டு அந்த அளவில் வந்து
ஃபஸ்ட்டு காயில் கட்டிக்கிட்டு அது எத்தனை கிராம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு தான் அதுக்கப்புறம் அந்த கம்பியை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லாட்டில் வந்து ஏற்றணும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அளவு எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம சுற்ற ஆரம்பிச்சிடலாம். ஸோ சுற்றி பார்த்துட்டு எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கம்பியை கட் பண்ணிவிட்டு ஸ்லாட்டில் வந்து ஏற்றிடலாம். மெஷர்மெண்ட் நீங்கள் வந்து அதிக லென்த்து வச்சு எடுத்தீங்கன்னா நீங்கள் சுற்றக்கூடிய சுத்தம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஸோ அப்போ ஒரு செட்டு காயிலோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக போயிடும். ஸோ அப்படி போயிடுச்சுன்னா உங்களுக்கு மோட்டர் வந்து ரன் ஆகும்போது அதிகமாக ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த வெயிட் கேஜை போட்டு கரெக்டாக சுற்றினோன்னா மோட்டரில் வந்து எந்த ஒரு ஃபால்ட்டுமே வராது. இப்போ நம்ம வந்து ரன்னிங் காயில் வந்து சுற்றிட்டு இருக்கோம். ரன்னிங் காயிலோட ஒயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 26 kg வரும். ரன்னிங் காயிலே மொத்தம் 4 செட்டு காயில் வந்து நம்ம கட்டணும். ஒரு செட்டுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன காயில் பெரிய காயில் அப்படின்னு ரெண்டு மெத்தடில் வந்து நம்ம காயில் கட்டணும். பெரிய காயிலோட சுற்று பார்த்தீங்கன்னா 180, சின்ன காயிலோட சுற்று பார்த்தீங்கன்னா 80 சுற்று. இது பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு. இது போல் மொத்தம் 4 செட்டு காயில் வந்து நம்ம சுற்றணும். ஸோ ஒரு செட்டோட காயில் நம்ம சுற்றி முடித்ததுக்கப்புறம் அதை வந்து நம்ம வெயிட்டு போடணும். வெயிட்டு பார்த்திங்கன்னா 70-80 கிராம் வரைக்கும் இருக்கணும். அதுக்கு மேலே இருந்ததுன்னா நீங்கள் அளவெடுத்ததில் ஏதோ தவறு ஏற்பட்டுருக்குன்னு அர்த்தம். சுற்றுனது எல்லாத்தையும் திரும்ப ரிலீஸ் பண்ணிவிட்டு சரியான அளவு எடுத்து திரும்ப நீங்கள் வந்து சுற்றி காயில் வந்து கட்டணும். ஸோ அப்படியே வந்து காயில் கட்டிட்டிங்கன்னா தவறான அளவில் தவறான கேஜில் வந்து காயில் கட்டி ஏற்றிட்டிங்கன்னா மோட்டர் வந்து கண்டிப்பாக ஹீட் ஆகும். சீக்கிரம் காயில் வந்து புகஞ்சு போயிடும். இப்போ நம்ம காயில் சுற்றி முடித்ததுக்கப்புறம் இது போல் நூல் போட்டு கட்டிடலாம். அப்படியே விட்டுட்டிங்கன்னா சுற்றின எண்ணிக்கை வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து இந்த சுற்றின ஸ்டெப்லாம் இருக்குல்ல, ஸோ இது இப்படியே இருந்ததுன்னா நம்ம ஸ்லாட்டில் ஏற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து வெயிட்டு போடலாம். ஸோ வெயிட்டு போட்டதுக்கப்புறம் இந்த ஒரு செட்டு காயில் வந்து நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். ஸோ அதிக வெயிட் இருந்ததுன்னா நம்ம வந்து கட் பண்ண ஒயர் வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் இந்தமாரி நம்ம ஒரு வெயிட் ஸ்கேலை வச்சு வெயிட்டு போடலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 230 ரூபா தான் வரும் இந்த த்ராஸ் பார்த்திங்கன்னா, எலக்ட்ரானிக் த்ராஸு. உங்களுக்கு வேணா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய்ட்டு அமேசான் வெப்சைட்டில் வந்து பர்ச்சேஸ். இப்போ நம்ம வெயிட்டு வைக்கிறது பார்த்திங்கன்னா ரன்னிங் காயில் வந்து வெயிட் வச்சுட்ருக்கோம். கரெக்டாக வந்து 70 கிராம் இருக்குது. இப்போ வந்து நம்ம சுற்றினது கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு செட்டு காயில் வந்து வெட்டி எடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து இதை மோட்டரில் ஏற்றிடலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்து நம்ம வந்து சின்ன காயில் இதை தான் நம்ம வந்து ஸ்லாட்டில் வந்து ஏற்றணும். 1வது ஸ்லாட்டும் 4வது ஸ்லாட்டையும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம இதை இன்சர்ட் பண்ணணும். எப்போதுமே ஸ்லாட்டில் வந்து காயில் ஏற்றும் போது எந்த லீடு எந்த பக்கம் வரணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம இதில் வந்து ஸ்டார்ட் லீடு பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இருக்குது, எண்ட் லீடு பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்குது. அதாவது முதல் முனை வந்து வலது பக்கமும் கடைசி முனையை பார்த்திங்கன்னா இடது பக்கமும் வச்சு நம்ம வந்து காயில் கட்டி ஏற்றிட்டுருக்கோம். இதே ப்ரொசீஜர் வந்து கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கடைசியாக உங்களுக்கு ஜாயின் போகிறதுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஸும் வராது. சப்போஸ் இந்த லீடு வந்து மாற்றி நீங்கள் காயில் கட்டி இறக்கிட்டிங்கன்னா மோட்டர் வந்து கண்டிப்பாக ரன் ஆகாது. ஸோ அதனால் காயில் கட்டி ஏற்றும் போது கவனமாக இருக்கணும். இப்போ வந்து நம்ம சின்ன காயில் வந்து ஏற்றிட்டோம். 1வது ஸ்லாட்லேயும் 4வது ஸ்லாட்லேயும் நம்ம வந்து கரெக்டாக ஏற்றிட்டோம். ஒவ்வொரு காயிலும் நம்ம வந்து ஸ்லாட்டில் வச்சதுக்கப்புறம் கையால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடணும். ஸோ அப்போ தான் அடுத்தடுத்த காயில் இறக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பெரிய காயில் இறக்க போகிறோம். பெரிய காயில் பார்த்திங்கன்னா பக்கத்து ஸ்லாட்டில் தான் வரும், 1-6வது ஸ்லாட்டு. ரொட்டேஷன் வந்து மாறாமல் கரெக்டாக நம்ம வந்து வைக்கணும். உங்களுக்கு இந்த ஸ்டார்டிங் லீடும் எண்டு லீடும் கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கனால உங்களுக்கு வந்து இந்த ரொட்டேஷன் வந்து மாறாது. ஸ்டார்ட் லீடு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு, எண்டு லீடு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு. ஸோ இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் காயில் கட்டி இறக்கும்போது காயில் வந்து சரியாக இறங்கலைன்னா இது போல் வுட்டு ஸ்டிக்கை வந்து பயன்படுத்துங்க. ஸ்டீலு கம்பி வச்சு எதாச்சும் வச்சு ப்ரெஸ் பண்ணி தள்ளினீங்கன்னா கண்டிப்பாக அந்த காப்பர் ஒயரில் வந்து எனமலை வந்து கண்டிப்பாக போயிடும். சில பேர் காயில் கட்டி இறக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கே தெரியாமல் இந்த ரொட்டேஷன் வந்து மாற்றி இறக்கியிருப்பாங்க. காயில் ஸ்டார்ட் லீடும் எண்டு லீடும் வந்து ரொட்டேஷன் மாறி வந்துடும். ஸோ இதனாலே மோட்டர் வந்து சரியாக ரன் ஆகாது. ஸோ சிம்பிளான மெத்தடில் வந்து சொல்கிறேன், சின்ன காயிலோட எண்டு பார்த்திங்கன்னா ரைட் சைட்லேயும் பெரிய காயிலோட எண்டு பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட்லேயும் வச்சு காயில் கட்டி இறக்குனிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ சிம்பிளான மெத்தடு, இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸே வராது. ஸோ இப்போ நம்ம வந்து காயில் இறக்கிட்டோம். பெரிய காயில் இறக்குனதுமே நம்ம வந்து பேப்பரை வந்து கட் பண்ணி வைக்க போகிறோம். பேப்பர் பார்த்திங்கன்னா நம்ம கோரில் வச்சு மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணி வச்சிடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு சைடும் ஒரு 3 mm எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஸ்லாட்டுக்கும் நீங்கள் வந்து பேப்பர் வச்சுக்கணும். ஸோ இல்லைன்னா வந்து காயில் வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம வந்து பேப்பர் வைக்கணும். இது வந்து பெரிய காயிலுக்கு மட்டும்தான் நம்ம வந்து ஒயிட் பேப்பர் வைக்கணும். சின்ன காயிலுக்கு வந்து ஒயிட் பேப்பர் வைக்கக்கூடாது, ஏன்னா சின்ன காயிலுக்கு மேலே இன்னொரு சின்ன காயில் வந்து உட்காரும். ஸோ அதனால் நம்ம வந்து க்ரீன் கலர் பேப்பரை தான் வந்து வைக்கணும். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம அடுத்த காயில் இறக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஒயிட் கலர் பேப்பர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். ஸோ அதனால் அந்த பேப்பரை வந்து
சின்ன காயிலுக்கு வந்து பயன்படுத்த முடியாது. இப்போ நம்ம சின்ன காயில் பெரிய காயில் ரெண்டுத்தையும் இறக்கிட்டோம். அடுத்து பேப்பர் வந்து வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ பெரிய காயிலுக்கு வந்து ஒயிட் பேப்பரும் சின்ன காயிலுக்கு பார்த்திங்கன்னா க்ரீன் பேப்பர் இதை தான் வந்து வைக்கணும். ஸோ பேப்பர் வந்து கொஞ்சம் டைட்டாக தான் போகும், நம்ம வந்து புஷ் பண்ணி தான் தள்ளணும். ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போயிட்டுருக்கு. காயில் கட்டுறது வந்து நம்ம சொல்கிறது வந்து தெளிவாக சொல்லிடணும் அப்படிங்கிறதுனால தான் வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போனாலும் பரவாயில்ல அப்படின்னு வந்து மேக் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம வந்து சின்ன காயிலுக்கு க்ரீன் பேப்பர் வச்சு ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கோம். பெரிய காயிலுக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் பேப்பர் வச்சுருக்கோம். ஸோ இந்த ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணோம். சின்ன காயில் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டால் தான் அடுத்த காயில் இறக்கும் போது கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கம்பி இறக்குறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்போ மோட்டருக்கு பொதுவாக நீங்கள் காயில் கட்டுறீங்கன்னா அந்த மோட்டருக்கு வந்து என்ன கேஜ் ஒயர் போடணும், எத்தனை டென்ஸு, சுற்றினதுக்கப்புறம் அது எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக செக் பண்ணி இறக்கணுங்கனாலே காயில் கட்டுறதுல வந்து ஃபெயிலர் அப்படிங்கிற இடமே கிடையாது. இப்போ நம்ம ரெண்டாவது செட்டு காயில் வந்து இறக்கிருக்கோம். அதே பக்கத்து ஸ்லாட்டில் தான் 1-4 சின்ன காயிலும், 1-6 பார்த்திங்கன்னா பெரிய காயில். ஸோ பக்கத்து ஸ்லாட்டில் தான் கண்டினியூஸாக வந்துகிட்ருக்கோம். இந்த சென்டரில் வந்து ஃப்ரீயாக இருக்கும் ரெண்டு ஸ்லாட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் காயில் வந்து இதில் இறங்கும். ஸ்டார்டிங் காயிலும் அதே மெத்தட் தான், 1-4, 1-6. ஸோ அதை எப்படி இறக்குறது அப்படிங்கிறத அடுத்தது நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ரெண்டு செட்டு காயில் இறக்கிட்டோம். அடுத்தது மூணாவது செட்டு காயில், நாலாவது செட்டு காயில் தான் இறக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மூணாவது செட்டு காயில் இறக்கிட்டோம். அடுத்தது நாலாவது செட்டு காயில் ஃபைனல் காயில் வந்து இறக்கிட்டுருவோம் ரன்னிங் காயிலில். ஸோ சின்ன காயில் வந்து ஃபஸ்ட்டு இறக்கணும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பெரிய காயில். ஸோ அதே மெத்தட் தான். மொத்தம் இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஒரு செட்டுக்கும் ரெண்டு லீடு வரும், மொத்தம் 4-2, 8 லீடு வரும். ஸோ 8 லீடையும் எப்படி நம்ம வந்து கனெக்ஷன் கொடுக்கறது அப்படிங்கிறத இந்த வீடியோ கடைசியில் நான் வந்து சொல்கிறேன். ஸோ சில கிரைண்டர் மோட்டர் பார்த்திங்கன்னா பேரலல் கனெக்ஷன் வரும், சில மோட்டர் பார்த்திங்கன்னா சீரியஸ் மெத்தடு, அதாவது ஃபேன் காயில் எப்படி சுற்றுவோமோ அதே மெத்தடில் வந்து கனெக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ ரெண்டு மெத்தடு கனெக்ஷன் இருக்குது. ஸோ அது எப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ கடைசியில் வந்து நான் சொல்கிறேன். காயில் கட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா சின்ன காயில் இறக்கிட்டோம். சின்ன காயிலோட லீடு பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம அதை தனியாக சுற்றி உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ ரைட் சைடில் இருக்குது, சின்ன காயிலோட லீடு ரைட் சைட்லேயும், பெரிய காயிலோட லீடு பார்த்திங்கன்னா நம்ம லெஃப்ட் சைடில் வச்சுக்கணும். ஸோ லெஃப்ட் சைடில் வச்சுக்கிட்டு அப்படியே காயில் இறக்குனா நமக்கு வந்து ஈஸியாக வந்து இறங்கிடும். ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் இதில் ஆகிறதுக்கு வேலையே இல்லை. ஸோ பார்த்திங்கனாலும் தெரியும் ரெண்டு லீடு நம்ம வெளியில் வச்சுருக்கோம். ஸோ லீடு எடுக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பக்கம் தான் நம்ம வந்து எடுக்கணும். ஸோ ஒரே சைடெலாம் லீடு வந்து நம்ம எடுக்கணும். பின்பக்கமும் முன்பக்கமும் நம்ம வந்து லீடெலாம் எடுக்கக்கூடாது, ஒரே சைடு தான் நம்ம வந்து எடுக்கணும். இந்த ஸ்டார்ட் லீடு எண்ட் லீடு எந்த பக்கம் வேணாலும் வச்சு நம்ம காயில் இறக்கலாமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்தமாரி நம்ம வந்து இறக்க முடியாது. இப்போ மோட்டரில் பார்த்திங்கன்னா கோர் வந்து ஒரு சைடு ஸ்பேஸ் அதிகமாக வச்சு ஒரு சைடு ஸ்பேஸ் கம்மியாக வச்சு கோர் வந்து மோட்டரில் செட் பண்ணியிருப்பாங்க. ஸ்பேஸ் எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ அந்த பக்கம் தான் நம்ம வந்து லீடு விட்டு ஜாயிண்ட்லாம் எடுக்கணும். ஸோ அந்த சைடு நம்மளுக்கு ஃபேனை வந்து வர்றதுக்கான ஸ்பேஸ் வந்து ஒதுக்கியிருப்பாங்க. ஸோ அந்த சைடு தான் நம்ம வந்து லீடு எடுக்கணும். இப்போ நம்ம ரன்னிங் காயில் வந்து இறக்கி முடிச்சிட்டோம். ஸோ 4 செட்டு காயில் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சரியாக படியாத இடத்துல வந்து நம்ம ஹேமர் வச்சு லைட்டாக தட்டிக்கலாம். ஹேமர் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஹேமரை வச்சு தான் நம்ம வந்து தட்டணும். ஸோ தட்டும்போது ஒயர் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கணும். ஸோ அந்த பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் வந்து கையால் கூட லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம லைட்டாக காயில் வந்து ஒதுக்கி விட்டால் தான் அடுத்த காயில் வைக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் கிடைக்கும். அடுத்தது நம்ம ஸ்டார்டிங் காயில் வந்து எப்படி இறக்குறதுன்னு பார்க்கலாம். ஸ்டார்டிங் காயிலில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் சின்ன காயில் பெரிய காயில் அப்படின்னு ரெண்டு விதமான காயில் வரும். ஒரு செட்டுக்கு மொத்தம் 4 செட்டு காயில் அதேமாரி நம்ம வந்து இறக்கணும். இந்த ஸ்டார்டிங் காயில் எதில் செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன காயில் பார்த்திங்கன்னா 1-4, பெரிய காயில் பார்த்திங்கன்னா 1-6, அதே மாதிரி தான் நம்ம வந்து இறக்க போகிறோம். ஆனால் இதில் ஒரு சின்ன சேஞ்ச். ஸோ நம்ம ஏற்கனவே இறக்குன ரன்னிங் காயில் இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல வந்து சின்ன காயில் வந்து இறங்கும் இந்த காயிலுக்கும். அடுத்தது இதுலேருந்து 4 ஸ்லாட்டு கணக்கு பண்ணணும். இந்த ஸ்லாட்டில் வந்து நம்ம வந்து இறக்கணும் கரெக்டாக. அதாவது இந்த காயில் செட்டில் ஒரு ஸ்லாட்டையும் பக்கத்து காயிலில் உள்ள ஒரு ஸ்லாட்டையும் நம்ம வந்து தேர்வு செஞ்சு அதில் தான் இந்த நம்ம ஸ்டார்டிங் காயில் வந்து இறக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் ஃபஸ்ட்டு காயில் செட்டில் ஒரு ஸ்லாட்டை சூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து ரெண்டாவது காயில் செட்டில் ஒரு ஸ்லாட்டை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம், க்ரீன் பேப்பர் வச்சோம் இல்லையா. ஸோ அந்த ஸ்லாட்டில் தான் வந்து இந்த ஸ்டார்டிங் காயிலுக்கான சின்ன காயில் வந்து நம்ம இறக்கணும். ஸோ இந்த ஸ்லாட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இறக்குறதுக்கு சிரமமாக இருக்கும்.
திரைக்காயில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கணும், சின்ன காயில் தான் கொஞ்சம் சிரமப்பட்டு நம்ம இறக்கணும். இறக்குனதுக்கப்புறம் ஃபினிஷிங்கில் எல்லாத்துலேயும் வந்து ஒயிட் பேப்பர் நம்ம வச்சிடலாம். ஸ்டார்டிங் காயிலுக்கான ஒயர் சைஸ் பார்த்திங்கன்னா 28 kg வரும். நம்ம ரன்னிங் காயில் எப்படி கட்டணுமோ அதே மாதிரி தான் ஸ்டார்டிங் காயிலும் வந்து கட்டணும். ஸ்டார்டிங் காயிலில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் 4 செட்டு காயில் வரும். ஒரு செட்டு காயிலுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் காயில் ஆஃப் காயில் அப்படின்னு வரும். ஃபுல் காயிலோட சுற்றுகள் பார்த்திங்கன்னா 170ம், ஆஃப் காயிலோட சுற்றுகள் பார்த்திங்கன்னா 100 சுற்றும் வரும். ஸோ இது போல் நம்ம சுற்றிட்டு எப்போதும் போல் 1-4 ஸ்லாட்லேயும் 1-6 ஸ்லாட்டு சேம் மெத்தட் தான். ஸோ அதேமாதிரி நம்ம வந்து காயில் இறக்கிட்டு வந்துட வேண்டியதான். ஸோ காயில் இறக்குனதுக்கப்புறம் ஃபினிஷிங்கில் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஒயிட் பேப்பர் வந்து வச்சுட்டு வந்துடலாம். ஸோ இந்த டைம் வந்து நம்ம க்ரீன் பேப்பர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து ஃபினிஷிங் டைம்ங்கிறதுனால நம்ம வந்து எல்லாத்துலேயுமே ஒயிட் பேப்பர் வச்சிடணும். இப்போ நம்ம ஆஃப் காயில் வச்சு முடிச்சிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபுல் காயில் வைக்கணும். ஃபுல் காயில் பார்த்திங்கன்னா 1-6 ஸ்லாட்டு. ஸோ இந்த ஃபுல் காயில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக இறங்கிடும். ஏன்னா அந்த ஒரு ஸ்லாட்டில் வந்து இந்த ஃபுல் காயில் மட்டும்தான் இறங்கும். ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம இன்னொரு காயில் வந்து இன்செர்ட் பண்ணாதனால ஈஸியாக நம்மளுக்கு வந்து செட் ஆகிடும். இந்த ஆஃப் காயில் தான் நம்ம வந்து 2 ஷிஃப்ட்டாக வைக்கிறதுனால கொஞ்சம் படியாது. இதே மெத்தடில் இன்னும் பேலன்ஸ் உள்ள 3 செட்டு காயில் வந்து நம்ம இறக்கிட்டு எப்படி கனெக்ஷன் போடுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டார்டிங் காயில் ரன்னிங் காயில் ரெண்டுத்தையும் கட்டி மோட்டரில் வந்து ஏற்றிட்டோம். 2 காயிலுக்கும் இடையில வந்து க்ரீன் பேப்பர் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டர் ரன் ஆகும்போது ஸ்டார்டிங் காயிலும் ரன்னிங் காயிலும் வந்து ஹீட் ஆகும். ஸோ அப்படி ரெண்டுமே ஹீட் ஆச்சுன்னா பர்ன் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ரெண்டுமே டச்சில் இருக்காத அளவுக்கு நம்ம வந்து ஒரு பேப்பரை வந்து கட் பண்ணி வைக்கணும். கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இது போல் ஒரு நூல் போட்டு நம்ம வந்து கட்டணும். ஸோ காயில் வந்து லூஸ் ஆகிடும். எந்த ஒரு மோட்டரை நம்ம ரிவைண்டிங் பண்ணாலும் இது போல் நூல் போட்டு தான் நம்ம வந்து கன்ஃபார்மாக கட்டி ஆகணும். நீங்கள் கட்டாமல் விட்டுட்டிங்கன்னா காயில் வந்து நாலடவில் வந்து லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி லூஸ் ஆரம்பிச்சுன்னா ரோட்டரில் போய்ட்டு உரச ஆரம்பிச்சிடும் காயில்லாம். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த காயிலோட லைஃப் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் நம்ம எப்போதுமே வந்து காயில் கட்டி முடிச்சதுக்கப்புறம் கயிறு போட்டு கட்டிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வார்னிஷ் வந்து அடிப்போம். இப்போ நம்ம மோட்டரோட பின்பக்கம் வந்து பேப்பர்லாம் வச்சுட்டு கயிறு போட்டு கட்டிட்டோம். இப்போ மோட்டரோட ஃப்ரண்ட் சைடு இந்த சைடு தான் வந்து மோட்டர் ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஃபேன்லாம் வரும். ஸோ ரோட்டரில் வந்து அட்டாச்மெண்ட்டாக ஃபேன்லாம் இருக்கும். ஸோ இந்த சைடு தான் நம்ம வந்து டெர்மினல் பாயிண்ட் வந்து எடுக்கணும். ஸோ நம்ம பேப்பர் வச்சுருவோம். வச்சுட்டு எந்தெந்த ஒயர்லாம் வந்து லிங்க் பண்ணோம் அப்படிங்கிறத இப்போ வந்து நான் சொல்கிறேன். கனெக்ஷன் போடுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னுட்டு அவுட்டு. ஸோ பக்கத்து ஒயரை வந்து நம்ம லூப் பண்ணிக்கிட்டே வரணும் சீரியஸ் கனெக்ஷன் மெத்தடில். அப்படி உங்களுக்கு புரியலைன்னா ஒவ்வொரு ஸ்லாட்லேயும் வந்து நம்ம ஆஃப் காயில் ஃபுல் காயில் அப்படின்னு இறக்கியிருப்போம். இப்போ ரன்னிங் காயில் வந்து எப்படி லூப் போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ரன்னிங் காயிலில் பார்த்தீங்கன்னா ஆஃப் காயில் ஃபுல் காயில்னு இருக்கும். ஆஃப் காயில் எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு லூப் பண்ணி விட்ருணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபுல் காயில் எல்லாத்தையும் நம்ம வந்து தனியாக லூப் பண்ணி விட்ருணும். ஸோ இப்படி லூப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைனலில் 2 லீடு மட்டும் விட்டு வைக்கணும் பவர் சப்ளை கொடுக்கறதுக்கு. அதே போல் தான் ஸ்டார்டிங் காயிலையும் சின்ன காயில் எல்லாத்தையும் நீங்கள் வந்து சீரியஸ் கனெக்ஷன் மெத்தடில் வந்து கனெக்ட் பண்ணணும். பேரலல் மெத்தடு கிடையாது. சீரியஸ் கனெக்ஷன் மெத்தடில் வந்து லிங்க் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டார்டிங் காயிலையும் அதேமாரி 2 லீடு பவர் சப்ளை கொடுக்குறதுக்கு விட்டு வச்சிடணும். ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு வந்து டெர்மினல் பாயிண்ட் வருதோ அந்த இடத்துல அந்த லீடை வந்து நீங்கள் விட்டு வச்சிடணும். ஸோ மொத்தம் 4 லீடு நீங்கள் வந்து விட்டு வைக்கணும். ஸ்டார்டிங் காயிலில் 2 லீடு, ரன்னிங் காயிலில் 2 லீடு விட்டு வச்சுட்டு அதில் வந்து நம்ம ஒயர் கனெக்ஷன் வந்து எடுத்துடலாம். எங்கெங்கெல்லாம் ஜாயிண்ட் போடுறீங்களோ அங்கெங்கெல்லாம் வந்து நம்ம ஸ்லீவ் வந்து பயன்படுத்தணும். ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ வந்து பவர் கட் ஆகிட்டு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அயன் பயன்படுத்த முடியல. ஸோ அதனால் கேஸை பயன்படுத்தி சால்டன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. இது கொஞ்சம் ரிஸ்க்கான மெத்தடு. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ பவர் கட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எமர்ஜென்சியான ஒர்க்கு. ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுறோம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணோன்னா கொஞ்சம் நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா இந்த ஃபயர் வந்து காயில் மேலே பட்டுடுச்சுன்னா இந்த காப்பர் ஒயர் மேலே உள்ள எனமல் வந்து போயிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் காயில் கட்டினதே வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் இந்த மெத்தடை வந்து அவாய்ட் பண்ணிங்க. எங்கெங்கெல்லாம் ஜாயின் இருக்கோ அங்கெங்கெல்லாம் நம்ம வந்து சால்டின் பண்ணோம். ஸோ கையால் டைட் பண்ணுறதெல்லாம் வந்து 4 இடையில வந்து லூஸ் ஆகிடும். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம எல்லா இடத்துலையும் வந்து சால்டின் ப்ராப்பராக வந்து பண்ணிடணும். பண்ணதுக்கப்புறம் ஸ்லீவை போட்டு நம்ம கவர் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஸ்டார்டிங் காயிலில் 2 ஒயரும் ரன்னிங் காயிலேருந்து 2 ஒயரும் வந்து நம்ம வெளியில் எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து கயிறு போட்டு கட்டிடலாம். ஸோ பேக் சைடு எப்படி கயிறு போட்டு கட்டினீங்களோ அதே மெத்தடும் ஃப்ரண்ட் சைட்லேயும் நம்ம இங்கே வந்து கயிறு போட்டு கட்டணும். கட்டுறது பார்த்திங்கன்னா ரோட்டரில் வந்து இந்த காயில் படாமல் பார்த்து நம்ம வந்து கட்டணும். ரோட்டர் மேலே பட ஆரம்பிச்சிட்டனாலே காயில் வந்து போயிடும்.
ஸோ அதனால் நம்ம வந்து கட்டிவிட்டு அதுக்கப்புறம் ஹேமரால் லைட்டாக தட்டுறதுனால கூட நம்ம வந்து தட்டி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கயிறுலாம் போட்டு நம்ம கட்டி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு ஸ்லாட்டுக்கும் நம்ம வந்து ஒயிட் பேப்பர் வச்சுருப்போம். அந்த பேப்பரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக ஸ்லாட்டை விட்டு மேலே வந்திருக்கும். அப்படி வந்திருந்ததுன்னா சின்ன பட்டையான கம்பியை வச்சு ஒவ்வொரு ஸ்லாட்டுக்கு இடையில் அந்த கேப்பில் வச்சு லைட்டாக ஹேமரை வச்சு தட்டினீங்கனாலே அந்த பேப்பர் வந்து உள்ளே போயிடும். அந்த பேப்பர் வெளியில் வந்துருந்தனாலே நம்மளுக்கு வந்து இந்த ரோட்டரில் வந்து வரச ஆரம்பிச்சிடும். ஸோ அந்தமாரி இருக்காமல் இந்தமாரி சுற்றியில் வச்சு லைட்டாக ஒரு பட்டையான கம்பியை வச்சு தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம காயில் கட்டி முடிச்சிட்டோம். காயிலெலாம் போட்டு ப்ராப்பராக வந்து கட்டி முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம டெஸ்டிங் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ரோட்டரில் வந்து ஃபிட் பண்ணிடலாம். டெஸ்டிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேர்லாம் வந்து லூஸாக இருக்கக்கூடாது, டைட்டாக வந்து நம்ம ஃபிட் பண்ணிடணும். அடுத்து ஒயர் கனெக்ஷன் எப்படி கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒயரையும் ரன்னிங் ஒயரையும் நம்ம வந்து லூப் பண்ணி விட்டுருணும். அடுத்து ரெண்டு ஒயரில் வந்து நம்ம கண்டென்சர் வந்து கனெக்ட் பண்ணிடணும். ஃபேனில் வந்து எப்படி ஒயர் கனெக்ஷன் கொடுப்போமோ அதே மாடல் தான். அடுத்து பவர் சப்ளை பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஒயரையும் ரன்னிங் ஒயரையும் நம்ம கனெக்ட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு ஒரு பவர் சப்ளை கொடுக்கணும். அடுத்த பவர் சப்ளை பார்த்திங்கன்னா கண்டென்சரில் ஏதாவது ஒரு ஒயரில் வந்து நம்ம ஒயர் கனெக்ஷன் வந்து கொடுக்கணும். இதில் தான் ரிவேஸ் ஃபார்வர்டு வந்து மாறி வரும். இப்போ மோட்டர் வந்து நம்மளுக்கு சூப்பராக ரன் ஆகுது. ஸோ மோட்டர் வந்து நல்ல ஸ்பீடாக தான் சுற்றுது. கேமரா வந்துட்டு அந்தளவுக்கு கேப்சர் பண்ண முடியல, அவ்வளோ ஸ்பீடு ஆர்பிஎம்மை வந்து கேமராவில் வந்து கேப்சர் பண்ண முடியல. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ஸ்லோவாக ரன் ஆகிற மாதிரி மோட்டரில் தெரியுது. மோட்டரில் வந்து வைப்ரேஷன் இருக்கான்னு பார்க்கணும். அடுத்தது ஹீட் ஆகுதா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ ஹீட் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக அந்த காயில் கட்டின வந்து லாங் லைஃப் வராது. ஸோ அதை வந்து நம்ம செக் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. அடுத்தது இண்டக்ஷன் ஏதாவது வருதா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக இருக்குது, எந்த ஒரு ஃபால்ட்டுமே இல்லை. ஸோ டெஸ்டிங்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிட்டு எல்லா ஒர்க்கும் வந்து ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து காயிலுக்கு வந்து வார்னிஷ் அடிக்கணும். ஸோ ரெண்டு சைடும் நம்ம வந்து இது போல் ட்ராப்ஸாக வந்து இறக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ காயில் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து நனையணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு இண்டக்ஷனும் வராது. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கிரைண்டரில் இந்த மோட்டர் வந்து அசம்பிள் பண்ணிடலாம். ஒரு கிரைண்டர் மோட்டருக்கு வந்து காயில் கட்டுறது மெத்தட் வந்து இவ்வளோ தான். ஸோ இவ்வளோ டீட்டெயிலாக வந்து எந்த ஒரு யூடியூப் சேனலையும் வந்து சொன்னது கிடையாது. இந்த கிரைண்டர் மோட்டருக்கு காயில் கட்டுறதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் வந்து இந்த மோட்டருக்கு வந்து காயில் கட்டுறது எப்படி அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் கீழே சிகப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வீடியோ வந்து எப்போலாம் நம்ம வந்து போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துடும். வீடியோ வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இன்னும் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து எப்படி ஒயரிங் பண்ணுறது, எலக்ட்ரானிக் ஐட்டம்லாம் வந்து எப்படி ஃபிட்டிங் பண்ணுறது, காயில் கட்டுறது, இது போல் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் அனைத்தும் நம்ம சேனலில் வந்துகிட்ருக்கோம். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.